பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் அவர் கொலை செய்யப்பட்டு இறந்தார் என்றும் அதிர்ச்சியான தகவலை பிரேத பரிசோதனை செய்த நபர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இவர் இறந்து 2 ஆண்டுகள் கழித்து வெளியாகியுள்ள இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020 ஜூன் மாதம் மும்பையில் உள்ள அவரது வீட்டில் பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த மரணம் பாலிவுட்டையே உலுக்கியது. ஜஸ்டிஸ் ஃபார் SSR என்னும் ஹேஷ்டாக் அப்போது ட்ரெண்ட் ஆனது. சுஷாந்த் மரணத்தை மும்பை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அது அமலாக்கத்துறை மற்றும் நார்கோட்டிஸ் தடுப்பு பிரிவு CBI ஆகியவற்றிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுஷாந்தின் தோழியும் நடிகையுமான ரியா சக்கரவர்த்தி இந்த நடிகருக்கு போதைப் பொருளை சப்ளை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். சுஷாந்த் சிங் தனது வேலையில் ஏற்பட்ட பின்னடைவு மற்றும் சில தனிப்பட்ட காரணங்களால் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு வந்ததாகவும் துக்கம் தாழாமல் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டது. மற்றொரு புறம் அவரது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் அவர் கொலை செய்யப்பட்டதாக கூறினார்கள். சுஷாந்தின் காதலி உட்பட பல முன்னணி ஹிந்தி நடிகர் நடிகைகள் போதை பழக்கத்திற்கு ஆளாகி உள்ளதாக கூறி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது சுஷாந்தின் அப்போதைய காதலி ரியா சக்கரவர்த்தி நார்கட்டிக்ஸ் துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் சுஷாந்த் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என பிரேத பரிசோதனை முடிவுகள் தெரிவித்தன. சுஷாந்தின் சகோதரியோ அவரது மரணம் தற்கொலையாக இருக்க முடியாது என தொடர்ந்து கூறி வந்தார். சுஷாந்த் சிங் இறந்து 2 வருடங்கள் கடந்தும் இன்னும் அவரது மரணம் சர்ச்சையாகவே உள்ளது. தற்போது சுஷாந்த் தற்கொலை செய்து கொண்டு இறக்கவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறியுள்ளார் கூப்பர் மருத்துவமனையின் ஊழியரான ரூப்குமார் ஷா. பிரேத பரிசோதனையின் போது இவரும் உடன் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை பற்றி ரூப்குமார் ஷா கூறியதாவது, சுஷாந்த் இறந்த அன்று எங்கள் மருத்துவமனைக்கு 5 உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக வந்தன. அதில் ஒன்று VIP-யின் உடல், அது சுஷாந்தின் உடல் என்பதை அறிந்து கொண்டோம். பிரேத பரிசோதனை மேற்கொள்ள நாங்கள் சென்றோம். அப்போது அவரது உடலில் சில காயங்கள் இருந்தன. கழுத்துக்கு அருகிலும் 2-3 மார்க் இருந்ததை நான் கவனித்தேன். மேலும் பிரேத பரிசோதனை பதிவு செய்யப்பட வேண்டும், ஆனால் உயரதிகாரிகள் உடலின் படங்களை மட்டுமே எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். எனவே அவர்களின் உத்தரவின்படி நாங்கள் அதை செய்தோம் என்று ரூப்குமார் ஷா தற்போது தெரிவித்துள்ளார். மேலும் அவர் சுஷாந்தின் உடலை பார்த்தவுடன் இது கொலை என தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் என் மேலதிகாரிகள் புகைப்படங்கள் மட்டுமே எடுத்துவிட்டு உடலை காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டதால் நான் அதை பின்பற்றினேன் என்று தெரிவித்துள்ளார். அதன் பிறகு நாங்கள் அன்று இரவுதான் பிரேத பரிசோதனையை மேற்கொண்டோம் என்று சுஷாந்த் சிங்கின் மரணத்தை பற்றி கூப்பர் மருத்துவமனை ஊழியர் ரூப்குமார் ஷா வெளியிட்டுள்ள இந்த தகவல் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.